நம்முடைய எதிரிகள் எப்படியாவது தமிழகத்திலே கால் ஊன்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய எதிரிகள் ஏதாவது ஒரு வகையில் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, உடன்பிறப்புகளாக, நண்பர்களாக ஒருவருக்கு ஒருவர் பழகிக் கொண்டிருக்கின்ற நம்மில் மதத்தால், இனத்தால், மொழியால் பிளவுபடுத்த முயற்சி கொண்டிருக்கின்றார்கள். வடக்கே பார்த்தால் மணிப்பூர் தொடங்கி பல மாநிலங்களை பற்ற வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சர்க்கார், ஒன்றியத்திலே இருக்கின்ற பாரதிய ஜனதா சர்க்கார், தமிழகத்தில் அவர்களுடைய எந்த சித்து வேலைகளும் ஈடுபடவில்லை. ஏனென்றால் தமிழக மக்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள். அதிலும் சிறுபான்மையினரை அரவணைக்கின்ற ஒரு அரசாக நான் தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற அரசு இருப்பதால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற வார்த்தைக்கு இணங்க, அநியாய அக்கிரமங்கள், அத்துமீறல்கள் எங்கு நடந்தாலும் அதை தட்டி கேட்டுகின்ற, அதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு முதல்வர் ஒன்றியத்திலே இருப்பாரேயானால் அது நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் ஒன்றிய அரசு சார்ந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வேரூன்றுவதற்கு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது அனைத்து முயற்சிகளையும் தவிடுபொடியாக்கி இது திராவிட மண், அனைவரும் சமமாக, எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி நடக்கின்ற இந்த பூமியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் இரும்பு மனிதராக நின்று மதவாதத்திற்கு, இனவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே கொல்லைப்புற வழியாக இருந்தாலும் சரி, குறுக்கு வழியாக இருந்தாலும் சரி, எந்த வழியாக இருந்தாலும் மக்களை பிளவுபடுத்துகின்ற தீய சக்திகளை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்ற சூழ்நிலையை ஏற்கின்றனால்தான் இன்றைய மாண்பு தமிழக முதல்வருடைய பிறந்த நாள் உறுதிமொழி என்று கூறி இன்று பிறந்த நாள் காணும் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் வேண்டி பாதிரியாருடைய திருத்தொண்டு மென்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பிறந்த நாள் காணும் தமிழக முதல்வர் அன்பு தளபதி மாண்புமிகு பிறந்த நாள் காணும் அன்பு தலைவர் தளபதி, மாண்புமிகு பிறந்த நாள் காணும் அன்பு தலைவர் தளபதி, நன்றி, வணக்கம்.